வணக்கம். ஏஎம்ஆர்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுல பார்க்க போறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு பொன்னிலன் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். இவர் டெல்லியில் உள்ள அனைத்து இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தோட தலைவர். சென்சார் போர்டில் 3 வருஷங்களா பணிபுரிஞ்சிருக்கார். டைரக்டர் மகேந்திரன் இவருடைய உறவுகள் நாவலை பூட்டாத பூட்டுக்கள் அப்படிங்கிற பேர்ல திரைப்படமாக்கியிருக்காரு. இப்படி பல பரிசுக்குரிய நாவல்களும் கட்டுரைகளும் எழுதியிருக்கார். இவருடைய சில நாவல்கள் பல்கலைக்கழகத்தில் பாடநூல்களாக விளங்குகின்றன. இந்த பகுதியில் இலக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு திருக்குறள் மாதிரி 2 வரியில பதில் சொல்கிறார். அது என்னங்கிறத பார்க்கலாம், கேட்கலாம். ஐயா, நாவல்னா என்ன, இலக்கியம்னா என்ன? நாவல்ங்கிறது நெடுங்கதை. நெடுங்கதைங்கிறது அது எழுத்து எப்போ போங்கும், மனம் கொதித்து அந்த கொதிப்பிலிருந்து ஆவியாக வரக்கூடியது தான் எழுத்து. அப்போ ஒவ்வொரு மனமும் கொதிக்க தொடங்கும் போது தான் எழுத தொடங்கும். சிறுகதை என்றால் ஒரு நேரத்தை கொதிப்பு அப்படியே எழுதி முடிச்சிடலாம். ஆனால் நாவல்ன்னும்போது பல மாதங்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து மனம் கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் என்னை பொறுத்தவரையில் இலக்கியவாதிகள் தொடர்ந்து மனத்தை கொதிநிலையில் வைத்துக் கொண்டிருந்தால் தான் நல்ல நாவல்கள் படைக்க முடியும். அதனால் கொதிநிலையில் இருந்துகிட்டே இருக்கணும். அது குறிப்பிட்ட அது வந்து நம்ம பழகி ஒரு குறிப்பிட்ட 7 மணியா மனம் கொதிக்க தொடங்கிடும், புறப்படக்க தொடங்கிடும். எது 9 அந்த கொதிப்பு அடங்கும், முடிச்சுக்க. இது மாதிரி தான் நான் எழுதுறேன். அந்த இளமையில் தான் அது அந்த கொதிப்பு இருக்கும். இப்போ உதாரணமாக நான் வந்து புதிய தரிசனங்கள் எழுதும்போது நான் எப்போவும் சுட்கேஸில் அந்த நாவலை வச்சுருப்பேன். ஃப்ளைட்டில் அப்போ வந்து ஒரு தடவை சோவியத்துக்கு போனேன், ஒரு தடவை டென்மார்க்குக்கு போனேன். எப்போவும் அந்த நாவல் இருக்கும். ஃப்ளைட்டில் இருக்கும்போது நான் அதை திட்டிகிட்டு இருப்பேன். இடைவெளியே இருக்கக்கூடாது. இடைவெளி வந்தால் நாவல் நமக்கு விடுபட்டு போய்விடும், நம்ம பேச மறக்கும். எனவே இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நம்ம மனம் கொதித்து கொண்டே இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரியில் பாயிலிங் பாயிண்ட் வராது. 100 டிகிரிக்கு மேலே பாயிலிங் பாயிண்ட் வந்தால் தான் அந்த ஆவி வரும். அந்த ஆவி தான் இலக்கியம். இந்த மாதிரி எழுத்தாளர்கள் குறிப்பிடும்படியாக யாரை சொல்வீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க. இவர் இருக்கார் நாஞ்சிலாளன், அற்புதமான ஒரு எழுத்தாளர். நான் கடவுள், அங்காடி தெரு, பாபநாசம் அது மாதிரி படங்களுக்கு வசனம் எழுதின திரு ஜெயமோகன் அவர்களும் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே? மிக கடுமையான உழைப்பாளி ஜெயமோகன். அந்த வகையில் எனக்கு அவரை பேர் ரொம்ப மதிப்பு உண்டு. அவரை சந்திச்சிருக்கீங்களா? சொல்லி வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்டிருக்காரு? இல்லை, அவருக்கு பாணியில் அவரு மேற்கு மாவட்டத்தை பற்றி எழுதுறவர், நான் இங்கே மாவட்டத்தை பற்றி எழுதுறவன். பிரம்மாண்டமான எழுத்தாளர் அவர். இந்த எனக்கு இந்த 80வது வயசு கொண்டாடுறதுல அவர் வந்து என்னை பற்றி எழுத பேசினது நான் ரொம்ப 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 ரசிக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த பாணி, அந்த பார்வை. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.